அன்னையே வாழ வைப்பாயம்மையே, வாடி மாநகர் அன்னையே வாழ வைப்பாயம்மையே, வாடி நிற்கும் எங்களுக்கு வாழ வழி தாரும் அம்மா, வாடி நிற்கும் எங்களுக்கு வாழ வழி தாரும் அம்மா, வரம் தரும் அந்த திருத்தலம் தினம் வருகிறோம், வரம் தரும் அந்த திருத்தலம் தினம் வருகிறோம், வாடி மாநகர் அன்னையே வாழ வைப்பாயம்மையே, வாடி மாநகர் அன்னையே வாழ வைப்பாயம்மையே, தீராத வேதனைகள் தீர்த்திடுவாய், ஓயாத சோதனைகள் புறத்திடுவாய், தீராத வேதனைகள் தீர்த்திடுவாய், ஓயாத சோதனைகள் புறத்திடுவாய். இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று சனிக்கிழமை இந்த அருமையான இனிமையான நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். என்று வாடிமனதர் ஆரோக்கிய அன்னைக்கு பிடித்தமான நாள். இன்று ஆயிரக்கணக்கான மக்களுடைய திருத்தலத்துக்கு வருகை தெரிவிக்கின்றார்கள். அவருடைய கருத்துக்கள் விண்ணப்பங்கள் நிறைவேறும்படியாகவும், இதோ வீட்டில் இருந்து கொண்டே ஜெபிக்கக்கூடிய இந்த தாயை பார்த்து மன்றாடக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களையும் ஆண்டவர் இந்த தாயினுடைய பரிந்துரையோடு அபரிதமாக ஆசீர்வதிக்கின்றார். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், நீங்க எல்லாரும் ஆசீர்வாதமா வாழணும் என்பதற்காக இந்த நாளிலே நடக்கக்கூடிய திருப்பலிலே உங்கள் அத்தனை நபருடைய கருத்துக்கள் விண்ணப்பங்கள் நிறைவேறும்படியே உங்களுக்காக ஒப்பு கொடுக்கின்றோம். ஆம், இந்த இனிய நாளிலே இங்கு நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் நீங்கள் ஒவ்வொருவரும் யாபகப்படுத்தப்படுவீர்கள். உங்களுக்காக அத்தனையை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். ஆம், அன்புமிக்குள்ளே இந்த அருமையான இனிமையான நாளிலே நம்ம தொடங்க இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் இந்த தாயினுடைய பரிந்துரையோடு நம்மை ஆசீர்வதித்ததற்காகவும், நோய் நொடியிலிருந்தும் பிணையிலிருந்தும் ஆபத்து விபத்திலிருந்தும் பாதுகாத்த கிருபைக்காகவும், இந்த தாய் இதோ மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல்நலத்தை நமக்கு பரிந்து பேசி கொடுத்ததற்காகவும், இந்த வாரம் முழுவதும் இந்த தாய் நம்மோடு உடனிருந்து பயணித்ததற்காகவும் முதலிலே நன்றி செலுத்துவோம். ஆம், அன்புமிக்குள்ளே இந்த அருமையான இனிமையான நாளிலே ஆண்டவர் நமக்கு விடுக்கக்கூடிய செய்திகள் நல்லது கெட்டது எப்படி பார்க்கின்றோம், நம்முடைய பார்வையில் இருக்கின்றதா அல்லது நம்முடைய செயல்பாட்டில் இருக்கின்றதா என்பதை பற்றி தான். இதோ கோதுமைகளும் கோதுமையோடு இணைந்திருக்கக்கூடிய களைகளை பற்றி இது ஒரு எடுத்துக்காட்டான ஊமை வழியாக ஆண்டவர் பேசுகிறார். ஆம், அன்புமிக்குள்ளே இப்படித்தான் ஒரு இடத்துல ஒரு புகழ்பெற்ற ஒரு நாத்திகர் பயங்கரமாக கடவுளுக்கு எதிராக ஒரு பெரிய மாநாடு நடத்தினார். அங்கு ஆயிரக்கணக்கான நாத்திகர்கள் வந்திருந்தார்கள். அடிச்சு பேசுகிறார், கடவுள் இல்லையே இல்லை, கடவுளை நம்புகிறவன் முட்டாள், கடவுள் பெயரை சொல்பவன் முட்டாள் என்று அடித்து பேசுகிறார். மக்கள் அங்கு குளிமிருந்தவர்களாம் சந்தோஷத்தோடு கைகளை தட்டுகிறார்கள். ஆம், அன்புமிக்குள்ளே அவர் ஒரு சவால் விடுகிறார். இதோ கடவுள் இருக்கின்றார் என்றால் இன்னும் ஒரு 5 நிமிடத்தில் எனக்கு ஏதாவது ஒன்று நிகழட்டும் என்று சொல்கிறார். பேசிக்கொண்டிருக்கின்றார், 5 நிமிடம் ஆகிவிட்டது, அந்த நாத்திகர்களுக்கு ஒன்றும் ஆகவில்லை. அப்போது சொல்கிறார், இதோ கடவுள் இல்லை, கடவுள் இருந்திருந்தால் 5 நிமிடத்திற்குள் எனக்கு ஏதாவது ஆயிருக்க வேண்டும் அல்லவா என்றெல்லாம் அவர் பேசுகிறார். கூட்டத்தில் இருந்த ஒரு கிறிஸ்தவர் எழுந்து, ஐயா, கடவுள் இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்? ஐயா, இதோ உங்களுடைய மகன் உங்களை தந்தை என்று ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் அவனை கொன்று விடுவீர்களா என்று கேட்க, இல்லை என்று சொன்னார். ஆம், கடவுளும் இதே போலதான், இல்லை என்பதற்காக உங்களை தண்டிக்கக்கூடிய கடவுள் அல்ல, அவர் பொறுமையாக நீங்க ஒரு நாள் மனம் மாற வேண்டும் என்று அவர் காத்து கொண்டிருக்கின்றார். ஒரு நாள் நீங்கள் மனம் மாறுவீர்கள் என்று அவர் நம்பிக்கொண்டிருக்கின்றார், வாய்ப்பு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் என்று கூறினாராம். ஆம், அன்புமிகுலே இந்த அருமையான இனிமையான நாளிலே நம்மையும் கூட ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். இதோ உங்களுக்கு இன்னும் வாய்ப்பு கொடுக்கின்றேன் என்று இரண்டும் வளரட்டும் என்று கூறுவதாக இருக்கின்றது. ஆம், அன்புமிகுலே ஒருவர் நல்லவர் கெட்டவர் என்று எப்படி நாம் கூறுகின்றோம்? எல்லாம் நம்முடைய பார்வையில் இருக்கின்றது. நல்லவர் கெட்டவராக இருக்கின்றார், கெட்டவர் நல்லவராகவும் இருக்கின்றார். இதோ நம்முடைய அணுகுமுறை, நம்முடைய பார்வையில ஒரு சில நபர்களை முத்திரை குத்தி விடுகிறோம். ஒரு சில காழ்ப்புணர்ச்சியோடும் முன்சார்பு எண்ணத்தோடு இவர் இப்படித்தான் என்று தவறுதலாக ஒரு சில நபர்களை நாம் முத்திரை குத்தி விடுகிறோம். ஆம், அன்பு நினைத்து பார்ப்போம், அந்த முத்திரை ஒரு சில நேரங்களில் எடுக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை. எங்கு சென்றாலும் அந்த முத்திரை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக பார்க்கிறோம். இதோ நல்லவர் கெட்டவர் என்று ஆண்டவர் அத்தனை பேரையும் ஆசீர்வதித்துக் கொண்டுதான் இருக்கின்றார். நினைத்து பார்ப்போம், கொரோனாவில் இறந்த நபர்கள்லாம் பாவம் செய்தவர்களா?
கொரோனாவில் இறக்காத நபர்கள் புண்ணியம் செய்தவர்களா? அப்படி இல்லை, அவர்களுக்கு நேரம் வந்து விட்டது, ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். நமக்கு கொரோனாவில் இறக்காத நபர்களுக்கு ஆண்டவர் வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கிறார். இன்னும் அவருடைய அன்பு என்ன, அவருடைய இரக்கம் என்ன, அவருடைய பரிவு என்ன, அவருடைய கரிசனை என்ன, அவருடைய அக்கறை என்ன என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நமக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆம் அன்புமிகளே, இன்று சனிக்கிழமை நம்முடைய தாய் கூட நம் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசுகிறார். அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணத்தோடு இந்த தாயிடம் நாம் ஜெபிப்போமா. பரலோக தந்தையே, இறைவா, அம்மா, வாடிப்பட்டி தாயே, இந்த நாளை உங்களுடைய பார்த்து ஒப்பு கொடுக்குறோமா. நாங்கள் இந்த திருத்தலத்துக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் வீட்டிலிருந்து கூட நாங்கள் ஜெபிக்கிறோம், வெளிநாட்டிலிருந்து கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய எல்லாவிதமான வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் நிறைவேறுபடியாகவும், குழந்தை பாக்கியத்துக்காகவும், சுகப்பிரசவத்திற்காகவும், திருமண தடை நீங்கும்படியாகவும், நல்ல வேலை கிடைக்கும்படியாகவும், குடும்பத்தில் சமாதான ஒற்றுமை கிடைக்கும்படியாகவும், பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும்படியாகவும், வீடு கட்டக்கூடிய பணியை ஆசீர்வதிக்கும்படியாகவும், வெளிநாட்டு பயணத்தை ஆசீர்வதிக்கும்படியாகவும், தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கும்படியாகவும், நல்ல மேம்பாட்டை கொடுக்கும்படியாக, இதோ சின்ன சின்ன நிலப்பிரச்சனை, சொத்து பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கிடைக்கும்படியாக, இதோ தகப்பனை பலதரப்பட்ட வியாதி, இதோ உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான வியாதியிலிருந்து எங்களுக்கு விடுதலை தரும்படியாக அம்மா நீர் எங்களுக்கு பரிந்து பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மீண்டும் இந்த திருத்தத்துக்கு வருகின்ற போது நாங்கள் சாட்சியாக வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாயே அம்மா, நீ இருக்கின்ற போது நீ இல்லை என்று வெற்றி இல்லை, இருக்கின்ற போது தோல்வி இல்லை என்று அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணத்தோடு வாழக்கூடிய வல்லமை பாக்கியத்தை தாங்க. இதனாலே எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய முதியோர், எங்களுடைய குட்டி குழந்தைகள், பேர குழந்தைகள் எல்லாத்தையும் ஆசீர்வதித்தும் தகப்பனே, ஆபத்து விபத்து கொடிய நோயிலிருந்து நாள்களில் பாதுகாத்த கிருபைக்கு அவனுக்கு நன்றி அம்மா. இதோ நீ தொடர்ந்து எங்களுக்கு பரிந்து பேசி இந்த ஆலயத்துக்கு வருகின்ற போது நாங்கள் நன்றி பெருக்கோடு வரக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் கூட தொழில் நடத்த முடியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. தாயாக வந்தெம்மை தாங்கிடுவாய், சேயாக உம்மடியில் சேர்த்திடுவாய். தாயாக வந்தெம்மை தாங்கிடுவாய், சேயாக உம்மடியில் சேர்த்திடுவாய். நம்பி உந்தன் திருத்தலம் நாளும் நாளும் வருகிறோம், நலங்கள் தாரும் அன்னையே நாங்கள் தேடும் அன்னையே. முகத்தை காணும் போது நிம்மதியானதம்மா, உள்ளம் உருகி பாடும் போது நெஞ்சம் மகிழுதம்மா. வரம் தரும் உந்தன் திருத்தலம் தினம் வருகிறோம், வரம் தரும் உந்தன் திருத்தலம் தினம் வருகிறோம். வாடி மாநகர் அன்னையே வாழ வைப்பாயம் மையே, வாடி மாநகர் அன்னையே வாழ வைப்பாயம் மையே. வாடி நிற்கும் எங்களுக்கு வாழ வழி தாரும் அம்மா, வாடி நிற்கும் எங்களுக்கு வாழ வழி தாரும் அம்மா. வரம் தரும் உந்தன் திருத்தலம் தினம் வருகிறோம், வரம் தரும் உந்தன் திருத்தலம் தினம் வருகிறோம். வாடி மாநகர் அன்னையே